السلام عليكم ورحمة الله وبركاته. பணக்காரர்களுடைய சிறப்பு மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆடை. இதை குறித்து இந்த பதிவிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 2481 ஹதீஸாகவும், அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 15631 ஹதீஸாகவும், ஹசன் தரத்திலே அமைந்த ஒரு நபிமொழி மாத் ரதியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் வசதி இருந்தும் பணம் இருந்தும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவராக மிக உயர்தர ஆடைகளை அணியாமல் தவிர்த்து கொண்டவரை, இந்த உலகத்தில் ஆடைகளுக்கு வீண்விரயம் செய்யாதவர்களை மறுமையிலே அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களுக்கு மத்தியிலே அழைத்து மூமீன்கள் அணியும் சொர்க்கத்து ஆடைகளில் அந்த மூமீன் அந்த அடியார் இந்த உலகத்தில் வீண்விரயம் செய்யாத ஆடைகளுக்கு வீண்விரயம் செய்யாதவரை அழைத்து, நீங்கள் விரும்பக்கூடிய இந்த சொர்க்கத்தினுடைய ஆடைகளில் எந்த ஆடையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அனுமதி அளிப்பானாம். ஆக அருமை சகோதரர்களே, நம்மிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக மிக உயர்ந்த விலை உயர்ந்த ஆடைகளை நாம் அணிவதை விட, நமக்கு பிடித்தமான ஒரு ஆடையை வாங்கிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பணத்தில் ஏழை எளியவர்களுக்கோ அனாதைகளுக்கோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ ஒரு ஆடையை வாங்கி கொடுத்து அவர்களின் புன்னகையையும் நாம் பெற்று, அதை போல அல்லாவினுடைய நன்மையும் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. மறுமையிலே நீங்கள் சொர்க்கத்தினுடைய விரும்பிய ஆடையை அணிவதற்கு இந்த உலகத்திலே நீங்கள் இதுபோன்ற விஷயங்களை பின்பற்றி கொள்ளுங்கள்.